சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபர்மான ஆலிஸ் ப்ளூலிருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 3 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்ன்ல நான் போன எபிசோடில் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில்னு ஒரு ஃபினான்ஷியல் மந்த்ரா சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மந்த்ரா உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னதான் நம்ம ஒரு தியோரம் ப்ரூவ் பண்ணணும்னாலும் பல அசம்ஷன்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம இந்த பர்டிகுலர் மந்த்ராவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் எல்லா செலவுகளும் முடிச்சுட்டு நீங்கள் 10,000 ரூபா சேமிக்கிறீங்க. நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 ரூபாயை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 120,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்பர் த்ரீ. நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போன ரெண்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எபிசோடை மறக்காமல் கேட்டுட்டு இந்த எபிசோடுக்கு நீங்கள் வாங்க. அப்போ தான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 120,000 ரூபாயை 10 வருஷத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைப்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட் வந்து 120,000 ரூபா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 4%. இது வந்து ஒரு நோ ரிஸ்க் கேட்டகரி. உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு 14,98,362 ரூபீஸ் கிடைக்கும். இதுவே ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் பாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 7%. ரிஸ்க்கு வந்து ஒரு நெக்லிஜிபிள் ரிஸ்க்கு. உங்களுக்கு 17,74,032 ரூபீஸ் கிடைக்கும் 10 வருஷம் கழிச்சு. இதுவே பிபிஎஃபாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 8%. இது வந்து ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரி. இதுக்கு வந்து 18,77,458 ரூபீஸ் கிடைக்கும். இதுவே இபிஎஃப், இதுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 8.5%. இதுவும் ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரி தான். இதுக்கு ரிட்டர்ன் வந்து 19,31,530 ரூபீஸ் கிடைக்கும். இதுவே என்பிஎஸ், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 9%. இதுவும் ஒரு லோரஸ் கேட்டகரி தான். இதுக்கு உங்களுக்கு 19,87,235 ரூபீஸ் கிடைக்கும். இதுவே அடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 9% ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது ஒரு மாடரேட் ரிஸ்க் கேட்டகரி. உங்களுக்கு 19,87,235 கிடைக்கும். என்பிஎஸ்க்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட். இதுக்கு வந்து 10% ரிட்டர்ன் இருக்குது. இதுவும் ஒரு மாடரேட் ரிஸ்க் கேட்டகரி. உங்களுக்கு 21,03,740 ரூபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 12% ரிட்டர்னு. இதுவும் ஒரு மாடரேட் ரிஸ்க் கேட்டகரி. உங்களுக்கு 23,58,550 ரூபீஸ் கிடைக்கும். அடுத்தது ஷேர்ஸு. இதுக்கு வந்து ஒரு 20% ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரி. உங்களுக்கு 37,38,050 ரூபீஸ் கிடைக்கும் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ இந்தியாவில் யூஸ்வலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் கேல்குலேட் பண்ணுவாங்க. பட் ஒரு ஈஸ்னஸ் ஆஃப் த ப்ராசஸ்க்காக நான் இயர்லியாக எடுத்திருக்கேன். பட் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் வராது. அடுத்தது ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் வந்து அந்த லேண்டோட லொக்கேஷன் எங்கே, அந்த லேண்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்களை சார்ந்து இருக்கும். பட் 10% அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வேல்யூவை ஒரு ரிசர்ச் பேப்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஃபார்ம், ரியல் எஸ்டேட் ஃபார்ம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 9 பிக் சிட்டிஸ் இன் இந்தியாவில் வந்து 10% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஷேர்ஸ்க்கு 20% ரிட்டர்ன் சொன்னேன்ல, அது வந்து டிசிஎஸ் ஷேர்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட் 10 வருஷத்துக்கு வந்து டிசிஎஸ் ஷேர்ஸ் வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதுபடி தான் இந்த டேபிளில் எல்லா கேல்குலேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. சரி, இந்த டேபிள்லேருந்து நம்ம என்னெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் ஃபிக்ஸ் டெபாசிட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்காது. இதுவே பாண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பணவீக்கத்தை தாண்டி மேலே வர முடியும். பட் பெருசாக உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இதுவே நீங்கள் வந்து பிபிஎஃப் இல்லைன்னா என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுவே நீங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் ரொம்ப நாளைக்கு உங்களோட சேலரி அக்கௌண்ட்லேருந்து இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போதில்ல, அந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களோட பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, பட் மீதி அதே அளவு ரிஸ்க் இருக்கிற அதர் கேட்டகரிஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிட்டர்ன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ரெண்டல் இன்கம் கிடைக்கும், அப்புறம் அந்த லேண்டோட வேல்யூவும் வந்து அதிகமாகும் ஒவ்வொரு வருஷமும் போக போக. பட் தென் ஸ்டில் உங்களுக்கு வந்து இனிஷியலாக அந்த லேண்ட் வாங்குறதுக்கு போடுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாடரேட் ரிஸ்க் கேட்டகரி தான், உங்களுக்கு நல்ல அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய செக்யூரிட்டிஸில் வந்து டிவைட் பண்ணி மணி போடுறாங்கல்ல, ஸோ ரிஸ்க் வந்து ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் கம்மி தான். இதுவே நீங்கள் ஷேர்ஸ் இல்லைனா ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு, ஒரு சைஸபிள் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல மடங்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து கிடைக்கும். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஐபிஓஸ், அதை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்மால் கேசஸ். ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, இதெல்லாம் வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது உங்களோட ரிஸ்க் டிசிஷனுக்கு எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயங்களை நான் செக் பண்ணணுமா, டுடூ லிஸ்ட் மாதிரி எழுதிட்டு இது முடிஞ்சது இது முடிஞ்சது அந்த மாதிரி செக் பண்ணணுமா நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக அது பண்ணணும். அது என்னெல்லாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மென்ட் இன் செக்யூரிட்டீஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.